குமரேசா, உன் நட்பு கிடைக்க ரொம்ப பிடிச்சி வச்சிருந்தா. ஆனால் நீ நேற்று செலவு பண்ண பாரு பா, சூப்பரா. நீ இந்த விஷயத்தில் ரொம்ப கிரேட்டரா. நீ டே ஏன்டா இப்படி அளந்து விட்றீங்க? சும்மா ஒரு அளவுக்கு பேசுங்கடா. என்னத்தை அளந்து விட்டோம்? நீ செலவழிக்கிறது தானே மாப்பிள்ள சொல்கிறான். நேற்று நீ தானே செலவழித்த, இன்றைக்கி நீ தான் செலவழிக்க போகிற. உங்களை என்ன திராட்டில் விட்டுற போகிற? ரொம்ப நன்றிமா. நல்ல நேரம்டா, சாமி போல வந்து காப்பாத்தனடா. சாமி, வெளிநாட்டில் இருக்கிற எங்கள் அப்பா சீக்கிரம் லீவுக்கு திரும்பி வரணும் சாமி. பிள்ளையாரப்பா, நீதாப்பா என் குடும்பத்தை காப்பாற்றணும். என்னம்மா சாமிகிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? ஊரில் இருக்க அப்பா சீக்கிரம் வீட்டுக்கு வரணும்னு வேண்டிக்கிட்டேன் தாத்தா. நானும் அத்தம்மா வேண்டிக்கிட்டேன், சீக்கிரமாக உங்கள் அப்பா வரணும் அப்படின்னா. கவலையே படாதம்மா, உங்கள் அப்பா சீக்கிரமாக வந்துடுவார். சவுண்ட் வச்சிருக்கானே, ஓ கனா காண்டுகிட்டு இருக்கானா மாப்பிள்ள? ஏய் மாப்பிள்ள, என்னடா அது டிவி போட்டு இந்த சவுண்ட் வச்சுட்டு இருக்கிற? தலை எழுத்துடா. போமாம் சார், என் ஃபீலிங் உனக்கு எங்க புரிய போகுது? நாளைக்கு நீ கடவுள் நான் பாக்குறேன். என்ன தெரியும் நீயே? ஒரு நிமிஷம் பின்னாடி 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 இருக்கு. யாரு
தனியாக அது தண்ணி எடுக்கிற மாதிரி தெரியுது. முன்னாடி போய் கொஞ்சம் முகத்தை பார்க்கலாம். ஏய் பாத்து, என்னது செலுத்துக்கிறா? மூஞ்சி முகரையும் பாரு, நல்லா தானே இருக்கேன். பெரிய மன்மதன் நினப்பு சொன்னாலும் சொல்லணும், மன்மதன் தாண்டி. அடிவான் மதி என் பார்வதி, காதலி கண் பாரடி, அடிவான் மதி என் பார்வதி, காதலி கண் பாரடி. தேடி வந்த தேவதாசை காண ஓடிவா, அடி பார்வதி என் பார்வதி. பாரு பாரு என்றேன் பார்த்தால் ஆகாதா, பாடும் பாடல் அங்கே கேட்டாரா, அடிவான் மதி என் பார்வதி. நில்றா, இதான் இந்த பேய் பங்களாவா? உள்ள போய் பார்க்கலாமா? என்ன நினைக்கிறீங்க? நாங்க பேய் பங்களா போய் பார்க்க போறோம். என்னது, பேய் பங்களா போய் பார்க்க போறீங்களா? நானே ஒரு தடவை உள்ள போய் பார்த்து பயந்துட்டு வந்துட்டேன், நீ உள்ள போய் பார்க்க போறியா? நான் உள்ள போய் பார்க்க போறேன். என்ன டேய் உட்டனா? டேய் மாமா, உள்ளக்க பேய் பிசாசு இருக்குன்னு பயமுறியா? நான் உள்ள போயிட்டு வரேன், 100 ரூபாய் பந்தயம் நீ தரையா? என்னது பந்தயமா? ஆமா போய் பார்ப்போம். என்ன பையன் இவ்வளோ தைரியமாக போயிருக்கான்? வந்து காசு நம்ம வந்து பிடிக்கிறோம். தேமாமா, நான் உள்ளே போயிட்டுன்ட்டேல, 100 ரூபா கொடு. ஏ கொடுக்க முடியாடா. கொடுக்கலாட்டி மண்டியா உடப்பேன். எங்கே இந்த கல்லு? இந்தடா காசு, புடுறா கையில். அப்படி வா வலிக்கு. 100 ரூபாய் பிடிக்கிட்டானே, வாடா தம்பி போடா. ஏய் மாப்பிள்ளை, வாட ஒரு கை போடுறான். நான் வரல, நீ விளாடுங்க. என்ன கிரி, உன் மாப்பிள்ளை வர மாட்டேங்கிறான். அவன் வரலன்னா வீடு போட, நம்ம விளையாடுவோம். இப்போ அவ எங்க இருப்பா? உன் பார்வையில் ஓர் ஆயிரம், உன் பார்வையில் ஓர் ஆயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. உன் பார்வையில் ஓர் ஆயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. நிதமும் உன்னை நினைக்கிறேன், நினைவினாலே அணைக்கிறேன். உன் பார்வையில் ஓர் ஆயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. டேய் உமரேசா, டேய் என்ன வர வர போக்கு சரியில்லாமல் போகுது? சாப்பிட்றதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. வெளிநாட்டிலேருந்து உங்கள் அப்பா வந்து கேட்டால் யாரா பதில் சொல்கிறது மாப்பிள்ள?
விடுகிரி இந்த காலத்து பசங்க சாப்பிட்றதில்ல தூங்குறது இல்லைன்னா ஒரே காரணம், மாப்பிள்ள யாரையோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு இருக்கும். உண்மையாக கிரி, மாப்பிள்ள யாரையோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறப்ப அது யாருன்னு கேட்டு பார்த்து சேர்த்து வைக்கலாம். அப்படியா, லவ் லவ் பண்ணுறியா? சொல்லு, சேர்த்து வச்சுருவோம். மாமா கிண்டல் பண்ணாத மாமா, ஏன் மாமா நீ வேற? ஓ, அதுதான் விஷயம். ஓ, மாப்பிள்ள சத்தியமாக லவ்ல விழுந்துட்டான். என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? மதுரை மாறி கொழுந்து வாசம் மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏராசாத்தி உன்னுடைய மானோட பால மீனோட சேரும் மானோட பால மீனோட சேரும் மாறாம என்ன தொட்டு பேசும் இது மறையாத என்னுடைய பாசம் மதுரா மாறி கொழுந்து வாசம் என் ராசாத்தி உன்னுடைய நேசம் பொட்டு வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி புட்டு பட்டுன்னு சேலைய கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு பொட்டுனா பொட்டு வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி புட்டு பட்டுன்னு சேலைய கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு வா வெளி வா வெளி வா, கல்மேடு ரெண்டாவது ஸ்டாப்ல இறங்கிக்கோ இறங்கிக்கோ. யார் இது? கமல் மாதிரி இருக்கு. அவளேதான். எப்படி பாக்குறாங்க? ஏய் கண்டக்டர், ஒரு நிமிஷம் வண்டி எடுத்துப்பா. என்ன, நாங்களாம் வண்டியில் ஏற மாட்டோமா? ஆட அழகா தான் இருக்கா. எதிரில் உட்காந்துருக்கான் பாரு, அவனை பார்க்காத. அவன் ரொம்ப மோசமான. பக்கத்தில் உள்ளவ என்ன காதை கடிக்கிறா? நீ நல்லா காதை கடித்தங்க. எப்படி பார்க்கறான் பாரு அவன். இத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்துருக்கான் தெரியுமா? உடஞ்சிரும் பாரு. ஏன் இப்படி அடிக்கிறாரு? அண்ணே
எலி சுரண்ட மாதிரி இருக்கு. அண்ணே, நான் உங்களை தொந்தரவு பண்ணாம வரணும்னா நான் ஒன்று சந்தேகம் கேட்பேன். சொல்லையா, என்ன சந்தேகம்? மழை பெய்யறதுனால தவளை கத்துதானே, இல்ல தவளை கத்துறதுனால மழை பெய்யுதா? மழையே பெய்யறதுல சந்தேகமா? மழை பெய்யட்டும், குளத்துல கொண்டு போய் தள்ளி விடுறேன். நீ பாருதுங்க உமா. என்ன சொல்லணும் இன்னைக்கு வண்டி லைட் எரிய மாட்டேங்குது. வாங்க வாங்க, பார்த்தாங்க பார்த்தாங்க. இதோ இதுதான் நான் சொன்ன பங்களா. பரவாயில்ல, பங்களா நல்லா தானே இருக்கு. உள்ள போய் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். நல்லா தயா இருக்கு. ஒரு நாள் தங்கி பாருங்க, அப்புறம் உங்களுக்கே தெரியும். பாத்துருவோம், தங்கி பார்த்துட்டா போச்சு. சரி வரவா. சந்தோஷமா போயிட்டாங்க. வாப்பில போவா. கடவுளே, முத முதல்ல ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், நீங்க தான் உங்களை காப்பாற்றணும். மாட்டுத்தாவணி மூர்த்தி, சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் இடமே கிடையாது. காசு காங்காச்சில் கிளம்பு கிளம்பு கிளம்பிட்டு வேறு எல்லாரும் தான். என்ன, நாளைக்கு பார்க்கலாம். என்ன செல்லாயி, வந்ததுலேருந்து எதுவும் பேச அமைதியாக இருக்கு, ஏதாவது பேசு. குமரேசா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், செய்வியா? என்ன இப்படி கேட்ட? உனக்காக என் உசுரை கூட தருவேன், என்ன வேணும் சொல்லு. நிஜமாவா? நிஜமா தான். அப்போ கூட உண்மையாக தான் சொல்கிறியா? உண்மையாக தான். என்னாச்சு, என்னத்தை இப்படி தேடுறான் குமரேசா? குமரேசா, குமரேசா, ஏன்டா இப்படி பண்ண? குட் மார்னிங் சார். வாயா வாயா வாயா, ஒன்னேதே அதறியே. வா. சரியான பங்களாயா? நானும் ஊட்டில தங்கியிருக்கேன், அங்கே தங்கியிருக்கேன், எங்கெங்கயோ தங்கியிருக்கியா? சரியான பங்களா, ஒண்டர்ஃபுல்லையா, சரியான பங்களாயா? இந்த மாதிரி தங்கினதே இல்லையா? இதுக்காண்டியே உனக்கு ஒரு சன்மான தரம் நினச்சிருந்தேயா? உண்மையிலே உனக்கு சன்மானம் உண்டு. இனிமேல் எப்போ வந்தாலும் உனக்கு தான் ஃபோன் பண்ணி, நான் இங்கே தான் வருவேன். எப்போ வந்தாலும் உனக்கு டச்சில் வச்சுக்கிறேன், சரியா? சரி வாமா போ. ஏறு ஆட்டில் ஏறு. டிரைவர் வண்டி அடி ஆகி. ஓகே பாய் சார். இது என்ன, கனவா இல்லை நிஜமா? எல்லாரும் காதலுக்காக உயிரை கொடுக்குறேன்னு சும்மா கதை விடுவாங்க, ஆனா என் குமரேசன் நெசமாலுமே எனக்கு உயிரை கொடுக்க துணிஞ்சுட்டான். போன ஜென்மத்துல நான் ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்கணும் நீ எனக்கு கிடைக்க. நானா உனக்கு அவ்வளோ உயிரா? ஐ லவ் யூ குமரேசா.
ஓகே நான் வரேன். குமாருடைய இன்னொரு ஹேபிட், கராத்தே விளையாடுறது. இவங்க நாலு பேருமே குமாருடைய ஃப்ரெண்ட்ஸ். இவன் பேர் தவசி, இவன் ஒரு ஃபைனான்ஸ் பார்ட்டி. இவன் பேர் மூர்த்தி, இவன் தொழில் கட்ட பஞ்சாயத்து. இவன் இன்ஸ்பெக்டர் பசுபதி. இவன் பேர் மோகன், மார்க்கெட் தலைவராக இருக்கிறான். இவங்க அஞ்சு பேரும் வாரத்துல ஒரு நாள் சேருவாங்க. அன்னைக்கு ஒரே குடி குமாரன் தான். என்ன மோகன், என்ன செலாய் வரானே? என்ன பொண்ணு? ஏய் யாரு என்ன இந்த பொண்ணா? ஏய் நில்ரி, ஏய் நில்லுங்கறங்களா? யாரு இந்த பையன்? என்ன விட அவன் பெரிய ஆளா? என்ன தனியா வர பொண்ணு கிட்ட வம்பிக்கிறியா? நான் தாண்டி கேக்குறேன், கொஞ்சம் குழவை மரியாதையா வழிய விட. ஏய் ஏன் கூட கொஞ்சம் நீ போ ஆயிடுச்சு. மணி வேற அஞ்சாயிருச்சு, மறுவாள என்னன்னு தெரியல.
இந்த பக்கமாகவே போகலாமா சார்? இந்த வழியே போக முடியாதாட்டிருக்கு. வாங்க சார், வேற வழியை போய் பார்க்கலாம். சரி போகலாம். கலினாச்சு தின்னுட்டு இருந்திருப்பான் சார். அவன் நேரம் உயிர் இங்கே போகணுன்ட்டு இருக்கு. என்ன சொல்கிறீங்க? அவன் விதி முடிஞ்சு போச்சுங்க சார்.